பெருமானுக்கு நிறைய பெயர்கள், அவதாரங்கள், அப்புறம் அவரை சுற்றி நிறைய கதைகளும் இருக்கு. இந்து கடவுள்களில் ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் தான் இவர். ஸோ அதனாலேயே அவரை வழிபடுற கோயில்களும் அவரை மாதிரியே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் லிஸ்டில் இருக்க வேண்டிய ரொம்பவும் ஈர்க்கக்கூடிய 10 சிவன் கோயில்களை பற்றி பார்க்கலாமா? நம்பர் 1, துங்நாத் மகாதேவ் உத்தரகாண்ட். உலகில் ரொம்ப உயரத்தில் அமைஞ்சிருக்கிற சிவன் கோயில் தான் இது. இந்த கோவில் அரவுண்ட் 12106 அடி உயரத்தில் ஹிமாலயன் சிகரத்தில் இருக்குது. உங்களோட ஃபிட்னஸுக்கும் பக்திக்கும் ஒரு டெஸ்டாகவே இந்த கோவில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவிலோட பயணம் ஈஸியானது இல்லை, ஆனால் ஒரு முறை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கம்பீரமான ஹிமாலயாஸோட ஒரு ஒர்த்தான காட்சியாக இருக்கும். அண்ட் இது உத்தரகாண்டில் இருக்கிற 5 கேதார் கோவில்களில் ஒன்று. நம்பர் 2, சோம்நாத் கோவில், குஜராத். இது இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் மற்றும் ரிச்சான கோவில்களில் ஒன்று. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் ஜோதிர்லிங்க கோவில் தான் இதுன்னு நம்பப்படுது. பல வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளுக்கும் கொள்ளையடிதல்களுக்கும் பிறகும் இது கம்பீரமாக நின்றுச்சு. அண்டு நிறையா வாட்டி இதை திரும்பவும் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. இது மனசுக்கு அமைதியும் கண்களுக்கு அழகும் தர ஒரு கோவில். நம்பர் 3, காசி விஸ்வநாத கோவில், உத்தரப்பிரதேஷ். வாரணாசியில் இருக்கிற காசி விஸ்வநாத கோவில் இது ரொம்பவும் புனிதமான ஒரு கோவிலாக காணப்படுது. இங்கே வந்து சாமி கும்பிட்டு கங்கை நதியில் குளிக்கிறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. சிவராத்திரி டைமில் ரொம்ப அழகாக இந்த கோவில் அலங்கரிக்கப்படுது. அந்த காட்சி உங்களுக்கு உண்மையாகவே மெய்மறக்க செய்யும். நம்பர் 4, அமர்நாத் கோவில், ஜம்மு அண்ட் காஷ்மீர். 5000 வருஷங்களுக்கு பழமையான ஒரு கோவில் தான் இது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இது அமைஞ்சிருக்கு. இங்கே வழிபடுற சிவலிங்கம் எப்படி உருவாகுதுன்னா, இங்கே ஒரு குகை இருக்குது, அது மேலே இருந்து கீழே தண்ணி சொட்டு சொட்டாக கீழே விழுகும், அது உறைஞ்சி மேல் நோக்கி எழும்புது. அப்படி தான் ஒரு சிவலிங்கத்தோட ஷேப் எடுக்குது. இயற்கையாகவே உருவாகிற இந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு கோடை காலத்திலும் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தந்துகிட்டே இருக்காங்க. மனம் மற்றும் உடல் வலிமை பெரிய அளவில் தேவைப்படுற ஒரு யாத்திரை தான் இது. ஏன்னா ஹிமாலயஸோட கொஞ்சம் கஷ்டமான பகுதிகளையெல்லாம் நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். நம்பர் 5, தாரகேஸ்வரர் கோவில், வெஸ்ட் பெங்கால். ஹூக்ளியில் இருக்கிற இந்த தாரகேஸ்வரர் கோவில்னால நிறைய மத நம்பிக்கைகளால் இணைக்கப்பட்டிருக்கு. தண்ணி கூட குடிக்காமல் ஒரு நாள் முழுவதும் விரதம் நம்ம எடுத்தோம்னா நம்மளோட ஆசைகளை தாரக்நாத் நிறைவேற்றுவார்னு நம்பப்படுது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு பழமையான கோவில் தான் இது. 18ஆம் நூற்றாண்டில் ராஜ பிரம்மாலால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இதோட கட்டிடக்கலை பிரமிக்க வைக்கிற ஒன்று. நிறைய அழகான சிற்பங்கள் மற்றும் சுவரோவியங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். நம்பர் 6, கேதர்நாத் டெம்பிள், உத்தரகாண்ட். கர்ஹால் ஹிமாலயன் ரேஞ்சில் தான் இது அமைஞ்சிருக்கு. தீவிரமான வானிலை நிலைமைகள்னால இந்த கோவில் ஏப்ரல் அண்ட் நவம்பர் மாதங்களில் இடையில மட்டும்தான் பொதுமக்களுக்காக திறக்கப்படுறாங்க. ரோட்ஸ் வழியாக இந்த கோவிலுக்கு போக முடியாது. ஸோ பக்தர்கள் கௌரி குண்டிலிருந்து 22 கிலோமீட்டர் மலை வழியாக ஏறி தான் போகணும். நம்பர் 7, கைலாசநாத கோவில், மகாராஷ்டிரா. 34 கோவில்கள் இணைந்து தான் எல்லூரில் இருக்கிற இந்த கோவில் உருவாகியிருக்கு. பாறையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இந்து கோவில் தான் இது. ரஸ்திரகுப்த ராஜாவான கிருஷ்ணானால 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இந்த கோவிலோட கட்டிடக்கலை இதுக்கப்புறம் வந்த நிறைய கோவிலுக்கு உத்வேகமாக இருந்திருக்கு. பல்லவா மற்றும் சாளுக்கியாவோட கட்டிடக்கலையோட ஸ்டைலை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். நம்பர் 8, முருதேஸ்வரர் கோவில், கர்நாடகா. உலகத்தோட 2வது மிகப்பெரிய சிவபெருமான் சிலை இங்கே தான் இருக்குது. அரபிக்கடலோட கரையில தான் கம்பீரமாக இது நிற்கிது. இங்கே இருக்கிற ராஜகோபுரத்தோட டாப்புக்கு போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது. ஸோ அப்படி உங்களால் 123 அடி உயரமான சிவபெருமானோட சிலையும் கடல் பகுதியும் ஃபுல்லாக வியூ பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அங்கிருந்து சன்செட்டையும் பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சின்னு சொல்லலாம். நம்பர் 9, மகாகாலேஸ்வரர் கோவில், மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் உஜ்ஜைன் சிட்டியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மகாகால் லிங்கம் சுயமாகவே வெளிப்பட்டதுன்னு நம்பப்படுது. இதோட மற்றொரு உண்மை என்னன்னா, மற்ற ஜோதிலிங்கங்களை மாதிரி இல்லாமல் இது தட்சிணமுகி, அதாவது தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. சிவனோட ரொம்ப உக்கிரமான ஒரு ஃபார்ம் தான் இது. ருத்ரசாகர் லேக்கோட எட்ஜில் தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. நம்பர் 10, ஆதியோகி கோவில், தமிழ்நாடு. எக்ஸாக்டாக இது ஒரு கோவில் இல்லை,
கோயம்புத்தூர்ல தான் இது இருக்கு. இந்த சிலை ஆல்மோஸ்ட் 112 உயரம், 147 நீளம் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 500 டன்ஸ் வெயிட் இதுக்கு இருக்கு. ஆதியோகினா யோகா செய்த முதல் யோகியை குறிக்கிறது, அதுதான் லார்ட் சிவா. ஆதியோகி சிவா ஸ்டாச்சு ரொம்பவும் கண்ணை கவர்ற வகையில் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணுற பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.